ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 18, முடிவு துறவின் பக்குவம், பதம் 41. பிராமண க்ஷத்ரிய விஷா சூத்ராணாம் ச பரம் தபா கர்மாணி பிரவிபக்தானி स्वभाव प्रभवैर्गुणै. எதிரிகளை தவிக்கச் செய்பவனே இயற்கை குணங்களுக்கு ஏற்ற தமது செயல்களின் தன்மைகளுக்கு ஏற்ப அந்தனர், ஆள்வோர், வணிகர், உழைப்போர் என்பவர் பிரித்து அறியப்படுகின்றனர். பதம் 42. शमोदमस्तपशौचम् क्षान्तिरार्जवम् एव च ज्ञानं विज्ञानम् आसक्त्याम् ब्रह्मकर्म स्वभावजम् அமைதி, சுய அடக்கம், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, விவேகம், அறிவு மற்றும் ஆத்திகம் இந்த தன்மைகளால் அந்தணர்கள் செயல்படுகின்றனர். பதம் 43. சௌரியம் தேஜோத்ருதிர் தாக்ஷம் யுத்தே சாப்யபலாயனம் தானம் ஈஸ்வர பாவஷ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். தீரம், வலிமை, உறுதி, வளமை, போரில் வீரம், ஈகை மற்றும் தலைமை இவையே ஆள்வோருக்கான செயல் தன்மைகள். பதம் 44. கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். விவசாயம், கால்நடைகளை வளர்த்தல் மற்றும் வியாபாரம் இவையே வணிகரின் செயல் தன்மைகள். உழைப்பவர்களுக்கோ உடல் உழைப்பும் பிறருக்கு சேவை செய்வதும் இருக்கின்றன. பதம் 45. ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரத சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தஸ்ருணு. தனது செயலின் தன்மைகளை பின்பற்றுவதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவமானவனாயாகலாம். இனி இது எவ்வாறு செய்யப்படக்கூடும் என்பதை என்னிடமிருந்து கேட்பாயாக. பதம் 46. யத ப்ரவ்ருதிர் பூதானா யேன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மணாதம் அப்யர்ச்ச சித்திம் விந்ததி மானவஹ. எல்லா உயிர்களின் மூலமும் எங்கும் நிறைந்தவருமான இறைவனின் வழிபாட்டால் தனது கடமையை ஆற்றுதலிலேயே மனிதனொருவன் பக்குவத்தை அடைய முடியும். பதம் 47. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதா ஸ்வபாவ நியதம் கர்மா
कुर्वन्नाप्नोति किल्बिषम्। பிறிதொருவனது கடமையை ஏற்று அதை பக்குவமாக செய்வதை விட முறையாக ஆற்றாவிடினும் கூட தனது சுய கடமையில் ஈடுபட்டு இருப்பதே சிறந்தது. ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்ட கடமைகள் என்றுமே பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. 48. सहजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निरिवावृता। நெருப்பு புகையால் சூழப்பட்டு இருப்பது போலவே ஒவ்வொரு முயற்சியும் ஏதேனும் ஒரு குற்றத்தால் சூழப்பட்டு இருக்கின்றது. எனவே குந்தியின் மகனே, குற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் கூட தனது இயற்கையிலிருந்து தோன்றிய தொழிலை ஒருவன் துறக்கக்கூடாது. 49. बुद्धि सर्वत्र जितात्मा विगतस्पृहः नैष्कर्म्य सिद्धिं परमां संन्यासेनाधिगच्छति। துறவின் பலன்களை புலனடக்கம், ஜட விஷயங்களில் பற்றின்மை, ஜட சுகங்களில் நாட்டமின்மை இவற்றாலேயே அடைந்துவிட முடியும். இதுவே துறவின் உயர் பக்குவ நிலை. 50. சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा। குந்தியின் மகனே, நான் இப்போது சுருக்கிக் கூறும் விதத்தில் செயல்படுவதால் பரம பக்குவ பிரம்ம நிலையை எவ்வாறு ஒருவன் அடையலாம் என்பதை என்னிடமிருந்து கற்பாயாக. ஹரே கிருஷ்ணா.